ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு தியேட்டர் விலாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்கள் தியேட்டருக்கு போயிருந்தோம். ஒரு அங்கேருந்து எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான் எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் கூட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் தீர்த்தாவுடைய ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட்டு தியேட்டருக்கு வர்றது இந்த படம் தான். இது வரைக்கும் கூட்டிட்டு வந்ததே கிடையாது. இது அது எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் கூட்டிட்டு வந்ததில்லை, ஏன்னா கொஞ்சம் ஒரு பெருசாகட்டோங்கிறதுனால அப்படியே கூட்டிட்டு போகாமலே இருந்தோம். இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க இல்லையா, அதனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களோட ஃபஸ்ட்டு படம் வலிமை படத்துக்கு தான் நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து ரஜித் ஃபேன், ஸோ வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிற படம் இதுவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்தோம். நிறைய வாட்டி நாங்கள் நினச்சிருந்தோம் போகலான்ட்டு, பட் அவங்க அழுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தனால கூட்டிட்டு போகல. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் ஷோ தான் போயிருந்தோம். 3 o'clock வெளியில் தியேட்டருக்கு வெளியில் வந்துட்டு அந்த வலிமையோட படத்துக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம அந்த கொலுக்கு ஸ்டெப் பை வைப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் வச்சுட்டு அது என்னென்னா பூசணிக்காய் இருக்கு இல்லையா, பூசணிக்காவோ தர்பூசணி பூசணிக்காவில் வந்து அஜித்தோட பிக்சர் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்டர் அஜித்தோட ஃபேஸ் வந்துட்டு பெயிண்டிங் பண்ண மாதிரிலாம் உண்மையில நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கிட்ட வச்சு எடுக்கணும்னு நினச்சேன், என்னால் எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு நாங்கள் 4 பேர் மட்டும் போகல, கிட்டத்தட்ட 28 பேர் போயிருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட், அவங்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்க, அந்த மாதிரி ஃபேமிலியாக இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இருந்தாது ஒரு ஃபுல் ரோ வந்து புக் பண்ணியிருந்தாங்க லைனாக இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் படத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். தருண் தீர்த்தாக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் நிறைய குட்டி குட்டி பசங்களெல்லாம் தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் நான் பார்த்தேன். ஆனால் நாங்கள் பயந்துட்டே தான் கூட்டிகிட்டு போகல. இது வரைக்கும் உள்ளே போயிட்டு அழுவாங்க, அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், நம்மளுக்கும் கஷ்டமாயிடும் திரும்பி வரதுக்கு. அப்படியே நாங்கள் சரி கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் ஆகட்டும், ஒரு UKG எல்லாம் போகட்டும், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் நம்ம கொஞ்சம் சொல்கிற மாதிரிலே கேட்பாங்க இல்லையா. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாகவே இருந்தாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பெருசாக இருக்குமா, ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டில் பார்க்குறாங்க அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தா, நம்ம வீட்டுக்கே போக மாட்டோமோ, இங்கே தான் தூங்குவோமா அப்படின்லாம் கேட்டா தருண். நம்ம வந்து எப்போமா விளையாட போவோம், எங்கே விளையாட போவோம், நான் சொன்னா படம் முடிச்சோன்னு நம்ம திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் உள்ள வந்துட்டோம். ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. 3:10 கரெக்டாக படம் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் 6:10 வந்து வீட்டுக்கு போயிட்டோம். கரெக்டாக 3 hours இருந்தது படம். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க தருண் தான் கொஞ்சம் அப்பப்போ வந்து டவுட் கேட்டே இருந்தான், என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இங்கே தான் மை சத்தம் கேட்குதா, அங்கே தான் சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ வந்து நிறைய எல்லோரும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்டோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பசங்க, அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 26-28 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். ஆமாம், 28 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி போகும்போது தான் வந்துட்டு நம்ம எல்லோரும் மீட் பண்ணிக்க முடியும், பார்க்க முடியும். வந்து ஆட் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஆட்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சது படம், போர் அடிக்காமல் இருந்தது, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, விறுவிறுப்பாக இருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் இல்லை, பட் எனக்கு பிடிச்சது. இப்போ வந்து ஆட் தான் போடுறாங்க. இது பார்த்தோன்னே தருண் ஒன்றுன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்ன இது எப்படி அது அப்படி அப்படி எப்படிமா இது அப்படிலாம் முதல் முறையாக பார்க்குறாங்கல்ல, அந்த ஒரு இது தான். சரிமே கொஞ்சம் அடிக்கடி கூப்பிட்டு போகணும்னு நினச்சிருக்கோம், பார்க்கலாம். அப்புறமா நான் எடுக்கல, அப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எரிட் ஆகிடுச்சு இல்லையா. அப்புறமா இன்டர்வெலுக்கு தான் வந்துட்டு இன்டர்வெலுக்கு தான் நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் அப்புறமா எடுத்தேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் முடிச்சோடனே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பசங்களுக்கு 6:30 நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தருண் தீர்த்தாக்கில் மேலெல்லாம் கழுவிட்டு அவங்க சுட்டி டிவி பார்த்துட்ருக்காங்க. இன்டர்வெல்ல கொஞ்சம் கேட்டாங்க, வீட்டுக்கு போகிறோமா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்லாம். இல்லை இன்னும் இருக்குடா படம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த விலாகும் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப குட்டியான விலாக் தான், சும்மா தியேட்டருக்கு போனதை சும்மா எடுத்தோம் அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா.